தேசம் வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். நாட்டில் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சுபிட்சத்துடனும் மன நிம்மதியுடனும் வாழ இறைவனை நெஞ்சுருக பிரார்த்திக்கிறேன். மலேசிய இந்திய முஸ்லிம் வர்த்தகர்கள் சங்க தலைவர் டாக்டர் ஜமாருல் கான் நோன்பு பெருநாள் வாழ்த்து. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் நிலையில் நம் அனைவருக்கும் இது மாபெரும் பேரிடர் காலமாக இருந்தாலும் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சுபிட்சத்துடனும் மன நிம்மதியுடனும் வாழ இறைவனை நெஞ்சுருக பிரார்த்திப்பதாக மலேசிய இந்திய முஸ்லிம் வர்த்தகர்கள் சங்க தலைவர் டாக்டர் ஜமாருல் கான் தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். பொதுமக்கள் வர்த்தகர்கள் என்று எல்லா தரப்பு மக்களும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகி வருகின்றார்கள். இந்த கடும் தொற்று என்று ஒழியுமோ அன்றுதான் மக்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். நொடிந்து போயிருக்கும் வர்த்தகமும் பொருளாதாரமும் நிமிர முடியும் என்று டாக்டர் ஜமாருல் கான் தெரிவித்தார். இந்த தொற்று நோய் பரவாமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கம் சொல்லும் நடமாட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கையை நாம் ஒவ்வொருவரும் சரியான படி பின்பற்ற வேண்டும். இது நம் அனைவரின் கட்டாய கடமையாகும். இதில் மெத்தனம் கூடாது. நாம் சென்ற ஆண்டை போல் இந்த ஆண்டும் அடக்கமாக நம் அளவில் குடும்பத்தோடு அமைதியாக நோன்பு பெருநாளை கொண்டாடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாக டாக்டர் ஜமாருல் கான் சொன்னார். இந்த நன்னாளில் இறைவன் நம் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து இந்த கொடும் நோய் தொற்றிலிருந்து எல்லோரையும் விடுவிக்க வேண்டும். நம் நாட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியுடனும் சுபிட்சத்துடனும் மன நிம்மதியுடனும் வாழ இறைவனிடம் நெஞ்சுருக பிரார்த்திப்பதாக தமது நோன்பு பெருநாள் வாழ்த்து செய்தியில் டாக்டர் ஜமாருல் கான் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். இது ஒரு தேசம் டிவி மலேசியா தயாரிப்பு.